வந்து ஃப்ரெஷ் ஆயிருச்சு இது வந்து என்ன தெரியுமா அந்த பசை எல்லாம் சேர்ந்து இருக்கு வழுவழுன்னு இருக்கு இதுக்கு வேஸ்ட் முடிஞ்சு போச்சு அது இப்போ நமக்கு இது மேலே ஏத்தணும் அதுக்கு முதல்ல என்ன பண்ணனும்னா நமக்கு தேவையான அளவுக்கு இது கரப்பல குச்சி அந்த என்ன அளவு நம்ம வைக்க போறோம் அத கணக்கு பண்ணி அதை உள்ள விட்டுறணும் அப்பதான் அந்த பைப் உள்ள போகும் இப்போ இது இது இங்க இருந்து இது வரைக்கும் வந்துருச்சு இப்போ இத அப்படியே குளிக்க வேண்டிய எடுத்துறோம் कुछ இதுக்குள்ள வேஸ்ட் போய் குத்தும் போது வேஸ்ட் போய் அடைஞ்சிடும் இப்ப ரெண்டே சேர்த்து குத்தும் இப்ப அந்த ஹோல்ஸ் இருக்கான்னு பாக்கணும் நம்ம சென்ட்ரல் ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்ல அது எங்க இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க வந்துருச்சு பாருங்க இது பாத்தீங்களா இது இது எடுத்து என்ன பண்ணி பிடிக்க வேண்டாம் இது பிடிக்க வேண்டாம் நைட்ல வர்றது பிரஷர் இருக்கு இது எடுத்து என்ன பண்றது குடிக்கிறது வெறும் வயித்துல குடிக்கிறது இப்போ எதுக்கு என்ன வயித்துல கல்லு கிட்டி என்னெல்லாம் இருக்குதோ அதாவது நோய் வரும்னு காப்போம் வந்ததுக்கு அப்புறம் குடிச்சு பிரயோஜனம் இல்ல வந்ததுக்கு அப்புறம் குடிங்க டாக்டர் அப்புறம் இம்யூனிட்டி சரி அப்புறம் சோன் பிரச்சனைக்கு இது பொதுவா சொல்லுவாங்க சரி எல்லா விதத்திலும் இது நல்லது பாருங்க அந்த ஹோல்ஸ் தெரியுது பாத்தீங்கன்னா இப்போ இது நைட்ல ஊறும் தண்ணி ஊறும் போது அதுக்குள்ள போய் அது வழியே வந்து பாட்டில் வந்துடும் அப்புறம் அதே நேரத்தில் பூச்சிகளும் அண்டும் அப்ப பூச்சி வந்து உள்ள போகாம இருக்கிறதுக்கு அந்த கவர் முதல்ல கட்டணும் இதுக்கு லேசா ஓட்ட போட்டு ஏர் உள்ள போகணும் இப்போ புள்ள வாய் போயிடுச்சு இப்போ இதை இப்படி வச்சு கட்டிடணும் இந்த ஓட்ட வழிய இந்த வாழையில ஒரு வண்டு இருக்கு கருப்பு கலர்ல ஒரு வண்டு இருக்கு அந்த வண்டு உள்ள போகாத அளவுக்கு ஒரு வாழை இலைக்குள்ள உள்ள தெரியும் துணி வெட்டினாலும் போட்டு கவர் பண்ணிக்கலாம் ரெண்டு கவர் போடும் போது இடைஞ்சலா இருக்கும் இது இப்ப நாளை காலையில வந்து பார்த்தோம்னா இந்த பாட்டில் இவ்வளவு இறங்கி இருந்தாலும் இவ்வளவு இறங்கி இருந்தாலும் உள்ள நிறைஞ்சிருந்தாங்க அது யாருக்காவது கொடுத்துருவேன் நானும் கொஞ்சம் குடிச்சுக்குவேன் இது குடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் இஞ்சி குறுமிளகு ஜீரகத்தை லேசா வறுத்து பொடிச்சு உள்ள போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சு ஊறுனதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி குடிச்சுட்டு எந்த சீக்கம் வராது சார் நம்மளே நாமளே தயார் பண்ணிக்க கொரோனாவது ஜிரோனாவது எதுவாக நாமளா உருவாக்கிறது எவ்வளவு விஷயங்கள் இருக்குது செய்யும்